ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஸ்கோட ஆப்பில் எப்படி வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஸ்கோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று ரெஜிஸ்டர், இன்னொன்று லாகின். நீங்கள் ஃபஸ்ட்டாக இந்த ஆப்புக்குள்ளே வாரீங்கன்னா ரெஜிஸ்டர் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணனா ஒன்று ஃபோன் நம்பர் மூலமாக கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இமெயில் ஜிமெயில் அட்ரஸ் மூலமாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே நமக்கு சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அட்ரஸ் தான். உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து ஜிமெயில் அட்ரஸ் அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ டிஸ்பிளே நேம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்கள் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கேட்டகரியில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே நேம் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் வந்து கொடுத்த டிஸ்பிளே நேம் தான் உங்களோட யூசர் நேமாகவே அதில் காமிக்கும். கீழே பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு 8 letters இல்லைனா 9 letters அந்த கேட்டகரியில் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ண வேண்டிய பேஜ். ஸோ அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு ரவுண்டு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஐ ஹேவ்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிரியேட் அன் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட வெயிட் ஆர் யூ ஹியூமன் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு கீழே கன்ஃபார்முங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதில் கன்ஃபார்முங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் வந்து ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் மேலே ஸ்கிப்புங்கிற பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடுவீங்க. ஸோ இதில் சூஸ் ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கும். உங்களுக்கு எதாவது ப்ரொஃபைல் பிக்சர் இருந்துச்சுன்னா வைக்கலாம், எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிரும், அதோடய ஹோம் பேஜ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் போயிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணினா உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் மெயில் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்னென்னா மேலே கார்னரில் வலது பக்கமாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலர் மாதிரி காமிக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணனே உங்களோட மெயில் அட்ரஸுக்கு இந்த ஆப்பில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் அனுப்புவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் மெயில் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் இந்த வெரிஃபிகேஷன் மெயிலை ஓப்பன் பண்ணி அதில் வெரிஃபை இமெயில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கோட் ஆப்போட வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இந்த ஆப்பை யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.